Hello friends, welcome to Janvi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் என்ன பண்ண போறேன்னா பூரி அண்ட் பொட்டேட்டோ மசாலா தாங்க ஸ்பைசி பொட்டேட்டோ மசாலா பண்ண போறேன். ஸோ பூரி எப்படி சாஃப்டாக கிறிஸ்பியாக அதே சமயத்தில் நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம நார்மலாக வீட்டில் என்னென்ன பொருள் வச்சு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ அதே போல் தான் பிசைஞ்சு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதே சமயத்தில் இந்த ஸ்பைசி பொட்டேட்டோ மசாலா நீங்கள் எல்லா பிரேக்ஃபாஸ்ட் இதுக்குமே வந்துட்டு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதே சமயத்தில் மசாலா தோசைக்கு கூட நீங்கள் வந்து உள்ள ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்துட்டு 3 கப் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதோட ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா உப்பி வர்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்க போகிறோம். நான் இந்த கப்பில் தான் 3 கப் மாவு எடுத்திருக்கேங்க. ஸோ இதுக்கு வந்து 1/4 கப்பு வந்துட்டு ரேஷியோங்க தண்ணி. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ நல்லா தண்ணி தெளித்து ஒன்று சேர பிசைஞ்சதுக்கு அப்புறமாங்க நல்லா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு அதை நல்லா பஞ்ச் கொடுத்து பிசைய போகிறோம். இந்த உள்ளங்கை இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்த வச்சு நீங்கள் அமுக்கி நீங்கள் பிசையணும் நான் காமிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிச இப்போ திரும்ப ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டுங்க. சேர்த்துட்டு திரும்ப இதை வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்ட் டோ கிடைக்கும், சாஃப்டான மாவு கிடைக்குங்க. ஸோ இதையே வச்சு நீங்கள் சப்பாத்தியும் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் பூரியும் இதே ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ என்ன சப்பாத்தி வந்துட்டு நல்லா 2-3 ஹவர்ஸ் கூட ஊற விடலாம், நம்ம சீக்கிரமாகவே பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுவே பூரிக்கு வந்து ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது, ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும். ஸோ நீங்கள் எப்போ பூரி பண்ணுறதுனாலும் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மாவு நம்மளுடைய பூரி மாவு நல்லாவே வந்து சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம், இல்லாட்டி ஒரு தட்டு போட்டு கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம். ஸோ காற்று புகாத மாதிரி நம்ம வச்சுக்கணும். அடுத்து தான் நம்ம வந்து பொட்டேட்டோ மசாலா பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கு நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/2 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோடு வந்துட்டு இஞ்சி பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன், ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன், நல்லா வதக்கிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்குக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வேகணும்னு அதாவது வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ அது கடிப்படும் போது தான் அதோடய டேஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளியையும். ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறதுனால நான் நிறைய தண்ணி சேர்க்கல, ஒரு 1/4 கப் அதாவது 2 கை வந்துட்டு நான் தண்ணி வந்துட்டு தெளித்து மட்டும் விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோட தேவையான அளவு சால்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பூரி அண்ட் சப்பாத்திக்கு ஒரு பொட்டேட்டோ மசாலா பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. ஓப்பன் குக்கில் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரையாக வந்துட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஒரு வேளை தண்ணி இருந்தால் கூட அது எல்லாமே வந்துட்டு ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ பொட்டேட்டோ மசாலா நல்லாவே திக்காகிடுச்சுங்க. ஸோ கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இதை வந்து நீங்கள் மசாலா தோசைக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங்காக வச்சு கூட மசால் தோசை நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஸ்பைசி எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பூரி சப்பாத்தி
இட்லி எல்லாத்துக்குமே தோசை எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நம்ம பூரி பண்ணிடலாங்க. ஸோ சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க, மாவு நல்லாவே ஊறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு மேல் மாவு தொட்டுட்டு இதை வந்துட்டு ரொம்ப வந்து மெலீஸாக நீங்கள் வந்து தேய்க்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் மெலீஸாகவும் நீங்கள் தேய்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை வந்து போட்டு எடுக்கும் பொழுது தான் எண்ணெயில் போட்டு எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா உப்பி வரும், அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையுமே தேய்ச்சிக்கலாம். இது வந்து நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பூரி பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து எண்ணெய் வச்சுருக்கேங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுக்கோங்க எண்ணெயை, அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி ஒவ்வொரு பூரியாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ மாவு உள்ளே போட்ட உடனேமே நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு அப்படி உப்பி வந்துடும். ஸோ திருப்பி போட்டுட்டு ஸோ ரெண்டு பக்கமும் கொஞ்சம் அதாவது லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதே போல் வந்துட்டு நான் ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துக்கிறேங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பூரியும் ரெடி ஆகிடுச்சுங்க, அதே சமயத்தில் ஸ்பைசி பொட்டேட்டோ மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வரும். அதே சமயத்தில் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை நான் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.